Hey you guys, welcome back to my channel Books with Abhi and na Abarna. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா The Cherry Tree அப்படிங்கற ஒரு புக்கோட ஸ்டோரி தான் பார்க்க போறோம். So இந்த புக்கோட ஆத்தர் யார் அப்படினு பார்த்தா ரஸ்கின் பாண்ட் and இந்த புக்கை எப்போ பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படினா 1980ல. இந்த புக் வந்து பேசிக்கா ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஓவராலா பார்த்தோம்னா ஒரு 35 to 37 அந்த அளவுக்கு தான் பேजेस இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து இந்த ப்ளூ அம்பர்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஸ்டோரி நம்ம சேனலில் இருக்கும். ஸோ செரி ட்ரீயும் அது மாதிரி தான். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா பின்யா பிஜு அப்புறம் ஒரு ப்ளூ அம்பர்லா சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ராகேஷ் அப்படின்னு ஒரு 6 வயசு பையன் அண்ட் அவனோட தாத்தா அப்புறம் ஒரு செரி ட்ரீ. ஸோ இதுதான் மெயினான விஷயம். நம்ம ஸ்டோரியில் மெயினான கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தா ராகேஷ் அப்படிங்கிற ஒரு 6 வயசு பையன். ஸோ அவன் வந்து அவங்க தாத்தாவோட மிசோரி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்காங்க. ஸோ அந்த ஊர் வந்து மவுண்டன்ஸு ஃபாரஸ்ட்லாம் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஊரில் இருக்காங்க. ஸோ அவங்க தாத்தா பார்த்தா ஒரு ரிட்டையர்டான ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அண்டு ராகேஷோட அம்மா அப்பாலாம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க இருக்கிற பிளேஸ்லேருந்து ஒரு 6 மைல்ஸ் தள்ளி ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ அங்கே இருக்காங்க. அங்கே வந்து ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோவா இல்லை அப்படிங்கிறதுனால ராகேஷை அவங்க தாத்தா வீட்டுக்கு அனுப்பி இங்கேருந்து அவன் படிச்சுட்டு இருக்கான். ஸோ ஒரு நாள் வந்து ராகேஷ் எப்போ போல் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். ஸோ வர வழியில் ஒரு பஜார் இருக்குது. ஸோ அங்கே வந்து அவன் வந்து இந்த செரி ஃப்ரூட் விற்கிறத பார்த்துட்டு ஸோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கான். ஸோ வந்து வீட்டுக்கு வரப்போ பார்த்தா அவங்ககிட்ட இப்போ டோட்டலாக 3 செரிஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து அவன் ஒன்றை வந்து அவங்க தாத்தா கிட்ட கொடுக்குறான் அண்ட் மிச்சம் 2 இவனை சாப்பிட்றான். ஸோ கடைசி செரி சாப்பிட்றப்போ அந்த சீடு மட்டும் இருக்குல்ல அதை வாயில் வச்சுட்டு சும்மா கடைசியாக அந்த டேஸ்டெல்லாம் போகிற வரைக்கும் சும்மா வாயில் வச்சுட்டு இருக்கான் சீடை. அண்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் செரி சீடு வந்து லக்கியாச்சே நம்ம தாத்தா கிட்ட போய் என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிட்ட செரியோட சீடு லக்கியா தாத்தா அப்படின்னு கேட்குறான். அண்ட் அவங்க தாத்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நீ தூக்கி போட்டின்னா லக்கியெல்லாம் போயிடும்ல. ஸோ அது வந்து நீ பத்திரமா ஏதாவது பண்ணாதான் அந்த லக்கி ஓன்ட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடை வந்து புதைச்சி வைக்க சொல்கிறாங்க. ஸோ ராகேஷும் அவங்க வீட்டுக்கிட்டே இருக்கிற அந்த கார்டனில் எல்லாத்தையும் ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு இடத்துல சாயில் அந்த மண் பார்க்குறான். அது நல்லா சீடு பொதைச்சி வச்சா வளர்கிற மாதிரி மண் நல்லா இருக்குது. ஸோ அந்த இடத்துல போயிட்டு ஒன்றும் புளியெலாம் தோண்டலை. ரைட்டாக அந்த சீடை வச்சு அப்படியே வச்சு அமுக்கிட்டான். ஸோ அது மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் எப்போ போல் வந்துட்டு சாப்பிட்றது ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது இந்த மாதிரி அந்த சீடு நம்ம புதைச்சி வச்சோமே அப்படிங்கிறதே அவன் மறந்துட்டான். ஸோ மற்ற வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அண்டு ராகேஷ் அண்ட் அவங்க தாத்தா பார்த்தோன்னா ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா ராகேஷ்க்கு நிறையா குட்டி குட்டி ஸ்டோரிஸ் அந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்ருப்பாங்க. அண்ட் ராகேஷ் வந்து அவங்க தாத்தாக்கு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம செரி சீடு புதைச்சி வச்சோமே அப்படிங்கிறதே ராகேஷும் மறந்துட்டா அவங்க தாத்தாவும் மறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் போல் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் சீசன் வருது. ஸோ அந்த டைமில் கார்டனில் எதார்த்தமாக பார்த்தோன்னா அவன் சீடு போட்டு வச்சானே ஸோ அந்த இடத்துலேருந்து லைட்டாக முளைச்சிருக்கு செடி மட்டும். நம்ம சீடு போட்டோன்னா அது கொஞ்சம் நாள் கழிச்சு எப்படி ஒரு குச்சி மாதிரி வரும் அப்புறம் 2 இலை இருக்குமா. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் முளைச்சிருக்கு. ஸோ அவங்க தாத்தா வேக வேகமாக கூப்பிட்டுட்டு காட்டணும் அப்படின்னு அவங்க தாத்தாட்ட போய்ட்டு தாத்தா அம்மா எனக்கு ரொம்ப நாள் ஒரு செடியோட சீடு புடச்ச சொல்ல அது வந்து இது மாதிரி செடி வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக போனால் அவங்க தாத்தா நம்ம எப்போ புதைச்சி வச்சோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மறந்து போச்சு இதை வச்சோமா அப்படின்ட்டு. அதுக்கு ராகேஷ் வந்து ஆமாம் தாத்தா 1 இயருக்கு முன்னாடி வந்து செடி சீடை நான் புதைச்சி வச்சு நீங்கள் சொன்னீங்களே நான் புதைச்சி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஞாபகப்படுத்துகிறோம். ஸோ வந்து பார்த்தா அந்த இடத்துல அது மாதிரி கொஞ்சம் லைட்டாக முளைச்சிருக்கு லைட்டாக ரெண்டு லீஃப் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க தாத்தா வந்து ராகேஷ் கிட்டே இதுக்கப்புறம் நீ தண்ணி ஊற்றி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ராகேஷும் அப்போலேருந்து செடிக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடறோம். அப்புறம் இந்த செடியை சுற்றி கல்லெல்லாம் வச்சு அழகாக செட் பண்ணி வச்சிடறோம் அதை பாதுகாப்பாக. ஸோ அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மான்சூன் சீசன் அதாவது ரெய்னி சீசன் வந்துடுது. ஸோ அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் அந்த செடி வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்தா அங்கேருந்து ஒரு ஆடு ஒரு கோட் வந்து அந்த செடியை கடிச்சு சாப்பிட்டுருச்சு. ஸோ அதில் இலை எதுவுமே இல்லை அந்த குச்சி மட்டும் அந்த ஸ்டெம் மட்டும் நிற்கிது. ஸோ ஒரு மாதிரி ராகேஷ்க்கு கவலை ஆகிடுது. அப்புறம் அவங்க தாத்தா வந்து அது ஒன்றும் ஆகாது செடி அந்த ட்ரீ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது தான் அது திருப்பி வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ராகேஷ் கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரெய்னி சீசனும் முடிய போகுது. ஸோ அந்த டைமில் மறுபடியும் புதுசாக இலையெல்லாம் முளைச்சிருச்சு. ஸோ அந்த அது திருப்பி அந்த பிளான்ட் மாதிரி வந்துச்சு அந்த ட்ரீ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிளான்ட் மாதிரி இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்தா அந்த சைடு ஒரு 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 உமன் என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற செடிங்கள்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் ஆடு மாடு வளர்க்குறாங்களா. ஸோ அதுக்காக சாப்பாடுக்காக சில செடிகள் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதையும் சேர்த்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க ராகேஷோட தாத்தா கொஞ்சம் கோவப்பட்டுட்டு எப்படி நீங்கள் இதை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் திட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இது மாதிரி வீட்டில் ஆடு மாடுலாம் வளர்க்குற அதுக்கு சாப்பிட்றதுக்கு செடி தேவைப்பட தெரியாமல் வெளியிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தா அந்த செடி வந்து பாதியாக போயிடுச்சு. இதுக்கு முன்னாடியாவது இலைகள் மட்டும்தான் அந்த ஆடு சாப்பிட்டுச்சு அந்த ஸ்டெம்மு மட்டுமாவது தெரிஞ்சிச்சு பாதியாக கட் ஆகிடுச்சு. ஸோ அந்த செடி திரும்பி முளைச்சி வர்றது கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி
ராகேஷும் அவங்க தாத்தாவும் முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நாட்கள் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சம்மர் சீசன் வந்து அந்த இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரீன் லீவ்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த செடி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மரமாயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஒரு மான்சூன் சீசன் வருது. ஸோ அந்த டைமில் வந்து ராகேஷ் வந்து அவங்க அப்பா அம்மா பார்க்கறதுக்காக அந்த வில்லேஜ்க்கு போயிடுறான். ஸோ அங்கே போயிட்டும் அவங்க அந்த மாதிரி கார்டனிங் இந்த மாதிரி வேலைகள் தான் பார்த்துட்டு இருப்பான். இவன் அங்கே வீட்டுக்கு போயிட்டு திருப்பி அந்த ரெய்னி சீசன் எண்டில் திருப்பி வரான். வந்து பார்த்து பயங்கர ஷாக்கிங்கில் இருக்கான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு செரி ட்ரீ ஆகிடுச்சு. அண்ட் அதில் பார்த்தோன்னா ஒரு க்ரீன் கலரில் ஒரு பூச்சி ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னொரு நாள் பார்க்குறான் ஒரு கேட்டர்பில்லர் அதில் உட்காந்துருக்கு. அதை வந்து அந்த இலையெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சோம்ல, அது அவனுக்கு ஒரு மாதிரி சொன்னே. அந்த கேட்டர்பில்லர் எடுத்துகிட்டு வேறு ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுறான். நீ வந்து பட்டர்ஃப்ளை ஆனதுக்கப்புறம் வந்து இந்த மரத்தில் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ராகேஷ்க்கு 9 வயசு ஆகிடுச்சு. அண்ட் அந்த மரமும் நல்லா வளர்ந்துருச்சு. அண்ட் ஒரு நாள் காலையில் ராகேஷும் அவங்க தாத்தாவும் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அந்த மரத்தில் பார்த்தோன்னா இப்போ பிங்க் கலரில் பூ பூத்து அந்த பிளாசம்ஸ்லாம் அழகாக வந்து நிற்கிது. அவங்க சீட் போட்டு அது தண்ணி ஊற்றி வளர்த்து அது மரமாகி இப்போ அதில் பூலாம் பூத்துருக்குன்னு போட்டு அவங்க அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் இருக்குள்ள அதோட பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு சம்மர் வந்துடுச்சு. இப்போ வின்டர் முடிச்சிச்சு, திருப்பி சம்மர் வந்துச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்தோன்னா மரத்தில் வந்து செரீஸும் இருக்குது. முன்னாடி அவங்க சீடு போட்டாங்க, அது கொஞ்சம் வளர்ந்துச்சு, அப்புறம் மரம் அடிச்சு பூ இருந்துச்சு, இப்போ வந்து செரீஸும் இருக்குது. சரி ராகேஷ் வந்து அதில் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சாப்பிட்டு பார்க்குறான். பட் அவங்க அங்கே பஜாரில் வாங்கி சாப்பிட்டானா அந்த டேஸ்ட் இல்லை, இது கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த செடியோட அந்த ஸ்வீட்னஸ் இல்லை போல் அவனுக்கு ஒரு மாதிரி இதாகிடுச்சு. அப்புறம் பார்த்தா மற்ற பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அதை சாப்பிட்டாங்க. ஸோ அதை பார்த்து இவன் ஹாப்பியாக இருந்தான். அவங்க தாத்தா கிட்ட சொல்லிவிட்டு மேபி இன்னொரு 1 இயரில் அந்த டேஸ்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு அவங்க தாத்தா சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் ஈவினிங் வந்து ராகேஷ் இது மாதிரி வீடு ஃபுல்லாக அவங்க தாத்தாவை தேடிட்டு வீட்டு விண்டோ வழியாக வெளியில் பார்க்குறான். ஸோ அந்த செரி ட்ரீ இருக்கிற இடத்துல அவங்க தாத்தா ஒரு சேர் போட்டு உட்காந்து சும்மா பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவனும் போயிட்டு அவங்க தாத்தா பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கான். ஸோ ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நைட் ஆனோன்னா மேலே ஸ்டார்ஸ்லாம் வரும்ல, ஸோ அது வர விட்டு அங்கே எப்படி படுத்துட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்து ராகேஷ் கேட்குறான், ஏன் தாத்தா இங்கே இந்த ஃபாரஸ்ட்டில் எவ்வளவோ ட்ரீஸ் இருக்குது, ஆனால் எனக்கு நமக்கு ஏன் இந்த செரி ட்ரீ பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கவிட்டு, ஏன் இது வந்து ஸ்பெஷல் அப்படின்ட்டு கேட்குறான். ஸோ அதுக்கு அவங்க தாத்தா வந்து எவ்வளோ மரம் எவ்வளோ இருந்தாலும் இந்த ஃபாரஸ்ட்டில் இந்த செரி ட்ரீ வந்து நம்மளாக வச்சது, நம்மளாக சீட் போட்டு நம்மளாக தண்ணி ஊற்றி நம்மளாக வளர்த்தது, ஸோ அதனால இது நமக்கு எப்போவுமே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ஸ்டோரியை முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த ஸ்டோரியில் ஆக்சுவலி இது வந்து ஷார்ட் ஸ்டோரி அண்ட் இது கிட்ஸ்க்கான எழுதின ஸ்டோரி தான். ஸோ அதுக்காக குட்டி பிள்ளைங்க தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது, எந்த ஏஜ்னாலும் எந்த ஸ்டோரி பிடிச்சாலும் படிக்கலாம். அண்ட் இந்த ஸ்டோரியில் என்ன மாரல் சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த செரி ட்ரீ வந்து அது அந்த சீட்லேருந்து மரமாகிற வரைக்கும் அது படாத பாடுபட்டுருச்சு. அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ், அவ்வளோ அப்ஸ்டக்கிள்ஸ், அது ரெண்டாக வெட்டி கூட போட்டுடுறாங்க, ஆனால் அப்போவும் வந்து அது கிவ் அப் பண்ணாமல் அது வளர்ந்து இவ்வளோ பெரிய மரமாகி நிற்கிது இல்லை. ஸோ அது மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் எவ்வளோ கஷ்டங்கள் என்ன பண்ணி நம்மளை படுத்தி வச்சாலும் நம்ம கிவ் அப் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா கடைசியாக ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு. எந்த ஒரு கஷ்டகாலம் வந்தாலும் சரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நம்ம நினச்சதை அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியில் சொல்லி முடிச்சிடுறேன். அண்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.